உடலின் மொழி எழுதியவர் ஆ உமர் ஃபரூக் தொடர்ச்சி பாகம் ஒன்பது உடலிற்கு எந்த வகையான சத்து தேவை என்பதை நாம் டெஸ்ட்டுகள் மூலம் அறியலாம் ஆனால் தேவையை பூர்த்தி செய்ய அதே விதமான பொருளை உடலிற்கு கொடுக்க முடியாது ஒரு நபருக்கு கால்சியம் சத்து குறைவினால் எலும்புகள் வளர்ச்சியடையவில்லை என்று வைத்து கொள்வோம் அந்த கால்சியத்தை யார் உற்பத்தி செய்தால் குறைபாடு நிறைவடையும் உடலே உற்பத்தி செய்யும் சத்துக்களையே உடல் ஏற்கும் உடலிற்கு வெளியே நாம் தயாரித்த சத்துக்களை உடல் எப்போதுமே நிராகரிக்கும் இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டில் ஆராய்ச்சியாளர் லூயி கேர்வரான் சில பரிசோதனைகளை மேற்கொண்டார் பிரான்ஸ் நாட்டு கிராமங்களில் வளரும் கோழிகள் பற்றி ஆராய்ந்தார் கேர்வரான் கோழியின் இறகுகளிலும் அதன் கழிவுகளிலும் முட்டையிலும் கால்சியம் கூடுதலாக காணப்பட்டது இவ்வளவு கால்சியம் கோழிக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதை ஆராய்ந்தார் பாறை துகள்கள் மைக்கா போன்றவை மிகுந்த அந்த கிராமங்களில் கோழிக்கு கொடுக்கப்பட்ட உணவு ஓட்ஸ் தானியம் மட்டும்தான் கோழியின் தினசரி உணவை ஆய்வு செய்து பார்த்தார் கேர்வரான் அதில் கால்சியம் மிக குறைவாகவே இருந்தது ஆனாலும் அந்த உணவை தின்று கோழியின் உடல் அதற்கு தேவையான கால்சியத்தை தானே உற்பத்தி செய்து கொள்வதை உணர்ந்தார் அதேபோல போல பசுவின் பாலில் கால்சியம் உள்ளது ஆனால் பசு உண்ணும் புல்லில் கால்சியம் இல்லை மக்னீசியம் மட்டுமே உள்ளது ஒரு உயிருள்ள உடலின் உள்ளே நடைபெறும் வேதி மாற்றம் உடலுக்கு தேவையானதை தருகிறது கேர்வரான் தன் கண்டுபிடிப்பை எடுத்து கூறினார் கண்ணால் கண்டதை மட்டுமே நம்புவோம் என்றனர் விஞ்ஞானிகள் தான் கண்டுணர்ந்த அறிவியலை விஞ்ஞானிகளுக்கு புரியுமாறு சோதனை மூலம் விளக்கினார் நான்கு எலிகளை பிடித்து அவற்றின் முன்னங்கால்களை ஒடித்தார் கேர்வரான் நான்கு எலிகளுக்கும் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது பின்பு இரண்டு எலிகளுக்கு கால்சியம் மருந்தையும் இரண்டு எலிகளுக்கு புல்லும் காய்கறிகளும் கொடுத்தார் இரண்டு வாரம் கழித்து எலிகளுக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது காய்கறிகள் தின்ற இரண்டு எலிகளுக்கு கால் எலும்பு வளர்ந்து ஒட்டி குணமாகியிருந்தது கால்சியம் சாப்பிட்ட எலிகளுக்கு லேசாக எலும்பு வளர்ந்திருந்ததே தவிர ஒட்டி குணமாகவில்லை உயிர்களின் செயல்பாட்டில் ஒன்று மற்றொன்றாக மாறுகிறது என்ற தன் கருத்தை மெய்ப்பித்தார் லூயி கேர்வரான் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நம் உடலிற்கு என்ன விதமான சத்து பொருள் தேவையோ அதை உடலே தயாரித்து கொள்கிறது அதுவும் தேவையான சத்து பொருள் கொண்ட உணவு இல்லாமலேயே அப்படியானால் கால்சியம் தேவையானால் உடல் எதிலிருந்தாவது எடுத்து கொள்ளும் நம் உணவில் கால்சியம் கொடுப்பது வீண் வேலை இன்னொரு அடிப்படையான விஷயமும் இருக்கிறது இந்த வைட்டமின்கள் எந்த இடத்தில் தயாராகிறது நாம் சாப்பிட்ட உணவுப் பொருட்களால் அரைக்கப்பட்டு நம் உமிழ்நீருடன் வினைபுரிவது முதல் மாற்றம் இதில் வைட்டமின்கள் தோன்றுவதில்லை அரைக்கப்பட்டு உணவு இறைப்பையில் அமில நொதிகளுடன் வினைபுரிகிறது இது இரண்டாவது மாற்றம் இங்கு வைட்டமின்கள் தோன்றுவதில்லை இறைப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு செல்லும் உணவுக்கூழுடன் சிறுகுடல் சிறுகுடல் நொதிகளுடன் பித்தப்பை நீருடன் என்று இன்னும் பல வேதிவினைகள் நடைபெறுகின்றன செரிமானத்தின் இறுதி பகுதியில் சிறுகுடலில் கடைசியில் வைட்டமின்கள் தோன்றுகின்றன அவை உடலுறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலக்கின்றன ஒரு வைட்டமின் தோன்றுவதற்கு எத்தனை உயிர் வேதிவினைகள் தேவை ஒன்று உமிழ்நீர் என்சைம் இரண்டு இரைப்பை அமிலம் மூன்று கனைய நீர் நான்கு சிறுகுடல் நொதிகள் ஐந்து பித்தநீர் இப்படி பல வேதி மாற்றங்களே உணவை வைட்டமின்களாக மாற்றுகின்றன அதுவும் உடலின் தேவையை பொறுத்து இப்போது நாம் நேரடியாக வைட்டமின்களை சாப்பிட்டால் என்ன ஆகும் வைட்டமின்கள் உமிழ்நீருடன் வினை புரியும் போது வைட்டமின்களாகவே இருக்குமா அல்லது உருமாறுமா வேதிவினை என்பதே உருமாற்றம்தான் நாம் உண்ணும் வைட்டமின்கள் உடலின் பல நிலைகளில் வேதி மாற்றங்களுக்கு உட்பட்டு உருமாறுகின்றன செரிமானத்தின் இறுதி பகுதியில் வைட்டமின்கள் சத்துக்களாக இருக்க முடியாது கேர்வரானின் சோதனைப்படி எந்த வகையான சத்து தேவையோ அதே வகையை உணவாக கொடுக்க கூடாது அப்படியானால் நாம் உண்ணும் உணவில் என்ன வகையான சத்து இருக்கிறது என்பது நம்முடைய கவலைக்குரியது இல்லை அதை உடல் கவனித்து கொள்ளும் இப்போது எவ்வகையான உணவை நாம் சாப்பிடக்கூடாது உடலுக்கு தேவை என்று நாம் கருதும் சத்து பொருட்கள் அடங்கிய உணவை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் நேரடியான சத்து பொருட்கள் வேதி மாற்றத்திற்கு உட்பட்டு உடலிற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களாக மாற்றமடைகின்றன உடலிற்குள்ளே நடைபெறும் வேதிவினைகள் உயிர் வேதியலாகும் உடலிற்கு வெளியே நாம் ஏற்படுத்துவது வெறும் உயிரற்ற ரசாயன மாற்றங்களைத்தான் அதே போல உடலிற்குள் உடலால் தயாரிக்கப்படும் சத்து பொருட்களும் உடலிற்கு வெளியே நாம் தயாரிக்கிற ரசாயனங்களும் உருவ அடிப்படையில் மட்டுமே ஒரே மாதிரி தோற்றமுடையவை தன்மையும் செயலும் வெவ்வேறானவை நாம் சாப்பிடக்கூடாத இன்னொரு உணவு வகையும் உண்டு அவை வெளிப்படையாக ரசாயனம் கலக்கப்பட்டவை என்று நாம் அறியும் உணவுகள் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசாயன கலப்புள்ள உணவுகளை தவிர்க்கிறோம் என்ற பெயரில் அனைத்து வகை உணவுகளையும் ஆராய்ச்சி செய்வோமானால் உலகில் எதுவுமே மிஞ்சாது ஏனெனில் தூய்மையான நல்ல உணவு ரகங்களை விஞ்ஞான மாற்றத்தால் நாம் இழந்துவிட்டோம் மறுபடியும் முளைக்காத விதைகள் பூச்சிக்கொல்லியும் ரசாயன உரங்களும் பயன்படுத்தி வளர்க்கப்படும் பயிர்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு விளைச்சல் அதிகரிக்கப்பட்ட பழங்கள் என்று தன்மையை இழந்த உணவுகளை இன்றைய நடைமுறையில் உள்ளன இன்னும் முட்டையிடாத கோழிகள் பிராய்லர் குஞ்சு பொரிக்காத முட்டைகள் லக்கான் என வியாபார ரீதியில் தயாரிக்கப்படும் உணவுகளே உலகம் முழுவதும் சந்தைகளில் கிடைக்கின்றன உள்நாட்டு உணவு விவசாயம் உழவர்களிடமிருந்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு போய் இயந்திர தொழிலாகிவிட்டது எனவே நல்ல உணவை தேடுகிறோம் என்று உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்தாலும் பயனில்லை அப்படியானால் எந்த உணவை தான் தவிர்ப்பது வெளிப்படையாக ரசாயன கலப்பு என்று தெரியும் உணவுகளை தவிர்க்கலாம் டின்களில் அடைத்து விற்கப்படும் எல்லா பானங்களும் உணவுகளும் இரும்பு ரசாயனம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலக்கப்படுபவை என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தானே அவற்றை தவிர்க்கலாம் பல வகைகளில் பளபளப்பாக இருப்பவற்றை தவிர்க்கலாம் பளபளப்பாக இருப்பது அழகுதானே அதை ஏன் தவிர்க்க வேண்டும் உதாரணத்திற்கு ஆப்பிள் இவை பண்ணைகளிலிருந்து ரசாயனத்தால் முதலில் கழுவப்படுகிறது பின்பு நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்கான ரசாயனம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பூசப்படுகிறது அதன் பின்னர் பளபளப்பாக இருப்பதற்காக மெழுகு அதாவது வேக்ஸ் தடவப்படுகிறது இந்த மெழுகோடுதான் நாமும் நம் குழந்தைகளும் ஆப்பிளை வாங்கி சாப்பிடுகிறோம் நீங்கள் வாங்கும் பளபளப்பான ஆப்பிளின் மேற்புறத்தை ஒரு கத்தி கொண்டு சுரண்டுவீர்களானால் மெழுகு கை நிறைய கிடைக்கும் இப்படியான உயர் தரம் என்று நாம் நம்பி வாங்குகிற பளபளப்பான பல வகைகளை தவிர்க்கலாம் அப்படியென்றால் எதைத்தான் சாப்பிடுவது நீங்கள் எதை சாப்பிட்டாலும் செரிப்பதற்கு இறைப்பை இருக்கிறது கழிவுகளை நீக்க சிறுநீரகமும் பெருங்குடலும் இருக்கிறது ரசாயன நச்சுக்களை சுத்திகரிக்க ஒழுங்குபடுத்த கல்லீரல் இருக்கிறது ஆனாலும் நம் உள்ளுறுப்புகளை மேலும் பலவீனப்படுத்தும் வெளிப்படையான ரசாயன கலப்புகளை நாம் தவிர்த்துவிட்டு எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் பழங்களில் பருவகால அதாவது சீசன் பழங்களை சாப்பிடலாம் தானியங்கள் கீரைகள் போன்றவற்றிலும் பருவகால உணவுகளை சாப்பிடலாம் மலிவாக நாம் கருதி தவிர்க்கும் சாதாரண பழங்களை சாப்பிடலாம் கொய்யா வாழை நாவல் மாம்பழம் சப்போட்டா வெள்ளரி தர்பூசணி போன்ற பல வகைகள் நவதானியங்கள் பயறு வகைகள் இன்னும் அனைத்து பிராந்திய உணவுகள் அதாவது அந்தந்த பகுதிகளில் கிடைக்கும் உணவுகள் மிக சிறந்த உணவுகளாகும் அசைவ உணவுகளில் மீன் ஆடு போன்றவை மரபணு மாற்றப்படாத வகைகள் நாம் எந்த உணவு சாப்பிட வேண்டும் என்பதை கூட நம் உடலின் முடிவிற்கு விட்டுவிடலாம் நம் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சுவை உண்டு புளிப்பு கல்லீரலையும் இனிப்பு இறைப்பையையும் கசப்பு இதயத்தையும் காரம் நுரையீரலையும் உப்பு சிறுநீரகத்தையும் துவர்ப்பு மண்ணீரலையும் தூண்டும் சக்தியளிக்கும் சுவைகளாகும் நாம் நம் உடலை உணரத் துவங்கினால் என்ன சுவை சாப்பிட தோன்றுகிறதோ அந்த சுவையுள்ள உணவை சாப்பிடலாம் உள்ளுறுப்பை பலப்படுத்த என்ன சுவை உடலிற்கு தேவையோ அதை நம் உணர்வுகள் நமக்கு அறிவிக்கும் உணர்வுகளால் நமக்கு அறிவிக்கப்பட்டு பசி தோன்றி நாம் உண்ணும் உணவுகள் உடலிற்கு நன்மையை ஏற்படுத்தும் இதுவே சிறந்த உணவாகும் பத்தொம்போது இயற்கையை விரும்புவோம் இயற்கைக்கே திரும்புவோம் உடல் இயற்கையையும் அதன் மொழியையும் புரிந்து கொண்டுள்ளோம் உடல் தவறு செய்யாது என்று துவங்கி உடலில் தோன்றும் அனைத்து தொந்தரவுகளுக்கும் நம் முறையற்ற விதிமீறலே காரணம் என்பது வரை அறிந்து வந்துள்ளோம் நம் விதிமீறல்களால் உடலின் உறுப்புகளில் கழிவுகள் தேங்குகின்றன உடலின் இயக்கத்தை பாதிக்கின்றன தேங்கிய கழிவுகளை உடல் வெளியேற்ற முயல்கிறது தேக்கப்பட்ட கழிவுகளின் வெளியேற்றம் தொந்தரவுகளோடுதான் நடைபெறும் இந்த கழிவு வெளியேற்றத்தை தான் நாம் நோய் என்று கருதுகிறோம் ஆக உலகிலும் உடலிலும் நோய் என்பதே இல்லை அன்றாட கழிவுகள் வெளியேற்றத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி அடைகிறது உடலின் இயக்கத்தில் நாம் தலையிடாதவரை அதன் ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது ஓய்வற்ற உழைப்பு பசியற்ற உணவு தாகமற்ற தண்ணீர் அளவு மீறும் சாப்பாடு போன்றவையும் இயற்கைக்கு விரோதமான பழக்க வழக்கங்களும் விதிமீறலாக அமைகிறது உடலின் செல்களை நாம் கழிவுகளால் நிரப்பும் போதும் அது தன்னை சுகப்படுத்தி கொள்ளவே விரும்புகிறது கழிவுகளை தேங்க அனுமதித்துவிட்டோம் பரவாயில்லை உடல் தன்னை சுத்திகரித்து கொள்ள அனுமதிக்க வேண்டுமல்லவா அதையும் நாம் செய்வதில்லை தேக்கமுற்ற கழிவுகள் பல்கி பெருகி கிருமிகளை உருவாக்குகிறது பின்பும் நாம் உடலை விடுவதாயில்லை விதிமீறல்களை மேலும் தொடர்வது ரசாயன மருந்துகளை உடலிற்குள் தள்ளுவது போன்ற மோசமான செயல்களால் உடலின் இயக்கத்தையும் அதன் ஆரோக்கியத்தையும் நிரந்தரமாக சிதைக்கிறோம் உடல் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை பாதுகாக்கவே விரும்புகிறது உடலிற்கு நாம் உதவி செய்வதாக முடிவு செய்துவிட்டால் இரண்டு வகைகளில் செய்யலாம் ஒன்று துணைநிற்றல் சப்போர்ட் இரண்டு தூண்டுதல் ஸ்டிமுலேட் கழிவுகள் தேங்கிய பின்பு அவை வெளியேறும் வரை உடலின் அறிந்து பொறுமையோடு இருத்தலே துணை நிற்றலாகும் நம் வீட்டில் வளர்க்கும் நாயை பாருங்கள் ஆரோக்கியமான நிலையில் சுறுசுறுப்பாக இயங்கும் நாயானது சில நேரங்களில் எதையும் கண்டு கொள்ளாமல் படுத்தே கிடக்கும் நாய் உடலின் இயக்கத்திற்கு துணை நிற்கும் போது ஓய்வில் இருக்கும் அதன் உறுப்புகளில் தேங்கிய கழிவுகள் வெளியேறும் போது நாய் உணவை மறுக்கிறது அதற்கு பிடித்தமான அசைவ உணவுகளை நாம் கொண்டு போய் கொடுத்தாலும் நாய் உணவை திரும்பிக்கூட கூட பார்க்காது பசியற்ற தன் உடலின் மொழியை நாய் அறிந்திருக்கிறது நாம் கேள்விக்குறி இப்படி உடலின் இயக்கத்திற்கேற்ப பொறுமையோடு காத்திருப்பதுதான் துணை நிற்றலாகும் லங்கனம் பரம என்பது வடமொழி வாக்கு அதாவது பட்டினியே சிறந்த மருத்துவம் என்று பொருள் நாம் உடலிற்கு துணை நிற்கிற போது இன்னும் வேகமாக கழிவுகள் வெளியேறி ஆரோக்கியம் திரும்ப வழி செய்கிறது துணை நிற்றலே சிறந்த சிகிச்சையாகும் தேங்கிய கழிவுகள் வெளியேறும்போது ஏற்படும் தொந்தரவுகள் தற்காலிகமானவை நாம் தினமும் மலம் கழிப்பதற்கோ சிறுநீர் கழிப்பதற்கோ கஷ்டம் தோன்றுகிறதா இல்லை ஏனெனில் அவை அன்றாடம் வெளியேற வேண்டிய கழிவுகள் அதே மலம் மலச்சிக்கல் ஏற்பட்டு தேங்கிய பின்பு அது வெளியேறும்போது தொந்தரவு தோன்றுகிறது வெளியேற வேண்டிய சிறுநீரை நாம் அடக்கி வைப்போமானால் சிறுநீர் கழிக்கும் உணர்வே தொந்தரவாக மாறுகிறது தேக்கமடைந்த கழிவுகள் வெளியேறும்போது தோன்றும் தொந்தரவுகள் அவற்றை வெளியேற்ற உதவி செய்யும் சாதாரணமாக பாத்திரங்களில் லேசான அழுக்குகள் உள்ளபோது அவற்றை கழுவ வெறும் தண்ணீரே போதுமானது எவ்வித சிரமமும் இன்றி பாத்திரங்கள் தூய்மையாகிவிடும் அதே பாத்திரத்தில் இரண்டு மூன்று நாள் அழுக்குகள் சேர்கிறபோது பிசுபிசுப்பு தன்மை தோன்றுகிறது அழுக்குகள் பாத்திரத்தோடு ஒட்டி கொள்கின்றன அதை வெறும் தண்ணீரால் மட்டும் கழுவி விட முடியாது பாத்திரங்களை அழுத்தி தேய்த்தும் சுரண்டியும் தான் அந்த பிசுபிசுத்த அழுக்குகளை நீக்க வேண்டியிருக்கிறது தேக்கமடைந்த கழிவுகள் வெளியேறும்போது ஏற்படும் தொந்தரவுகளும் இவ்வகைதான் உடல் அழுத்தி தேய்த்து சுரண்டி கழிவுகளை வெளியே தள்ளுகிறது கழிவுகள் வெளியேறி ஆரோக்கியம் திரும்பும்போது ஏற்படும் தொந்தரவுகளை எளிமைப்படுத்தி கொள்ள துணைநிற்றலோடு கூடிய சிகிச்சை உதவி செய்யும் மருந்துகள் இல்லாமல் உடலின் ஆரோக்கியத்தை சீர்கெடுக்காமல் நலம் பெற அக்குபஞ்சர் இயற்கை மருத்துவம் போன்றவற்றை பயன்படுத்தலாம் எந்தவிதமான சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் உடலின் கழிவுகள் வெளியேற உதவி செய்வதுதான் முக்கியமானதாகும் கழிவுகளை உடலிற்குள்ளேயே அமுக்கி வைக்கும் வேலையை எல்லா மருந்துகளும் செய்கின்றன அதிலும் ரசாயன மருந்துகள் இருக்கும் கழிவுகளை உள்ளேயே அமுக்கி வைப்பதோடு நச்சு கழிவுகளை புதிதாக ஏற்படுத்தவும் செய்கிறது நச்சு கழிவுகளை நாம் உள்ளுறுப்புகளில் தேக்கி வைப்போமானால் அவை கடுமையாக பாதிக்கப்பட்டு அழுகி போகின்றன இந்நிலையிலும் நவீன மருத்துவத்தை நாம் நாடுவோமானால் அழுகிய உறுப்புகளை அறுத்தெடுத்துவிட வேண்டியதிருக்கும் சிகிச்சைக்கும் துணை நிற்றலுக்கும் முன்னால் கழிவுகள் தேங்காமல் இருக்க உடலிற்கு உதவுவதுதான் ஆரோக்கியத்தின் ஒரே வழி உடலின் ஒரே மொழி இயற்கைக்கு திரும்புங்கள் என்றால் தாடி வளர்த்து கொண்டு காடுகளுக்கு சென்றுவிடுவது என்று அர்த்தமில்லை உடலின் இயற்கை என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடியுங்கள் இதுதான் இயற்கைக்கு திரும்புதல் இயற்கையை பின்பற்றுவது மிகவும் எளிமையான விஷயம் அது நம் வாழ்க்கையின் பல தேவைகளை குறைக்கும் அவ்வப்போது சூழ்நிலைகளால் நாம் இயற்கை விதிகளில் இருந்து தவறும்போது உடல் தானே சரி செய்து கொள்கிறது எந்த ஒரு சூழ்நிலை மாற்றத்திற்கும் உடல் தன்னை தயார்படுத்தி கொள்கிறது உதாரணமாக செல்போன் வந்த புதிதில் அதன் கதிரியக்க மூளை புற்றுநோயை உருவாக்கும் என்றார்கள் ஆனால் அனைத்தையும் மீறி இன்று உலகமெங்கும் செல்போன்கள் பயன்பாட்டில் உள்ளது மனித உடல் தேவைகளுக்கு தகவமைக்கும் தன்மை கொண்டது மனிதர்களின் உடல் உழைப்பை எளிமைப்படுத்தும் விஞ்ஞான கருவிகளை நாம் பயன்படுத்துவதில் இயற்கை குறுக்கிடுவதில்லை அவற்றை நாம் முழுமையாக பயன்படுத்தலாம் விஞ்ஞானத்தை இயற்கையோடு இணைந்த பயணத்தில் பயன்படுத்துவது சுகத்தை மேம்படுத்தும் இயற்கையை மீறுவதற்கு நாம் விஞ்ஞானத்தை பயன்படுத்துவது இயற்கை வளங்களையும் இயல்பான வாழ்க்கையையும் இழப்பதற்கு வழிவகுக்கும் இயற்கைக்கு திரும்புவதன் மூலம் ஆரோக்கிய உடல் பெறலாம் ஆரோக்கிய உடலிலிருந்துதான் பொதுநல சிந்தனைகள் பிறக்கும் இயற்கை வளங்கள் உலக மக்களுக்கு பொதுவானதாகும் அதை போன்றே உடல் நலமும் அனைவருக்கும் பொதுவானதாகும் உடல் நலத்தை தனித்து பெறுவோம் உலக வளத்தை பகிர்ந்து கொள்வோம் தனியுடைமை உடல் நலத்தால் பொது உடைமை பலம் பெறுவோம் இயற்கையை விரும்புவோம் இயற்கைக்கே திரும்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் பகிருங்க அது மூலிமா அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ட்ராப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி